செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம் நான் ஜெயம் முருகன் சந்திரன் காண்போம் ஒழுக்கத்தையும் நன்னடத்தையையும் பேணுவதன் வாயிலாக உலகில் அதிகம் ஒன்றுபட்ட சமூகமாக மலேசியர்கள் திகழ முடியும் கட்டுமான தளத்தில் மனித எலும்பு கூடு ஒழுக்கத்தையும் நன்னடத்தையையும் பேணுதல் எனும் ருக்கொன் நகரா தேசிய கோட்பாட்டை மலேசியர் ஒவ்வொருவரும் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்தால் உலகில் மிகவும் நல்லிணக்கமான ஒற்றுமையான சமுதாயமாக அவர்கள் திகழ முடியும் நேரடி தோற்றத்திலும் மெய்நிகர் வழியிலும் மலேசியர்கள் அதனை பேண வேண்டும் என பிரதமர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் கேட்டுக்கொண்டார் மலேசியர்கள் மரியாதையானவர்களாகவும் தன்னிறைவு பெற்றவர்களாகவும் பண்பானவர்களாகவும் நியாயமானவர்களாகவும் உன்னதமானவர்களாகவும் விளங்குகின்றனர் என தான் ஸ்ரீ முஹிதின் பாராட்டினார் ஆயினும் சமூக ஊடகங்களில் பண்பற்ற சொற்கள் பயன்படுத்தப்படுவது பற்றி இதற்கு முன் புகார்கள் செய்யப்பட்டன அவை இன்னமும் சமூகத்தில் வலுவாக நீடிப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் kita setia kepada raja dan negara, kita junjung keluhuran perlembagaan, kita hormati kedaulatan undang-undang dan kita sentiasa bersopan dan bertata susila dalam pergaulan kita seharian. Tidak kira lah anda adalah seorang Melayu, Cina, India, Sikh, Kadazan ataupun Dusun, Murud, Iban, Melanau, orang asal ataupun mana-mana kaum dan suku kaum sekalipun sekiranya anda bergelar warga negara Malaysia maka inilah ciri-ciri yang wajib anda miliki. Perbezaan ras dan juga warna kulit tidak menjadi penghalang kepada kita semua untuk bersatu hati sebagai satu bangsa yang mempunyai nilai-nilai yang sama yang berpegang pada prinsip kenegaraan yang sama dan berbangga menjadi warga sebuah negara yang aman, makmur dan harmoni. கடுஞ்சொற்களை பயன்படுத்துவது மற்றவர் உணர்வை புண்படுத்தக்கூடிய அவமதிக்கும் செயல்களை செய்வது போன்றவற்றில் மலேசியர்கள் ஈடுபடுவதில்லை நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வதும் மலேசியர்களின் பண்பல்ல என பிரதமர் கூறினார் மலேசியர்கள் பேணும் ஒருமைப்பாட்டின் வாயிலாகவே அரசாங்கம் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றை எளிதாக கையாண்டு உலகில் சிறந்த நாடுகளுள் ஒன்றாக உருவெடுத்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டார் ருக்குன் நகாரா தேசிய கோட்பாடு உருவாக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவு கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து தான் ஸ்ரீ முஹிதீன் உரையாற்றினார் இதனிடையே தேசிய கோட்பாட்டின் ஐம்பதாவது நிறைவாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் பிரத்யேக சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் அந்த சின்னத்தில் காணப்படும் ஐந்து கோடுகள் தேசிய கோட்பாட்டின் ஐந்து கூறுகளை பிரதிபலிக்கின்றன பிறை நட்சத்திரம் ஆகியவை இறைவன் மீது நம்பிக்கை செலுத்தும் நன்னெறி பண்பை பிரதிபலிக்கிறது பிறையும் நட்சத்திரமும் பதிந்த தங்கோலோ தலைப்பாகை வடிவம் பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துவது அரசியல் அமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடிப்பது சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துவது போன்ற தத்துவங்களை உணர்த்துகிறது அச்சின்னத்தில் காணப்படும் ஐம்பது என்ற எண்ணும் நீல நிறமும் மலேசியாவில் உள்ள பல்லின மக்களிடையே பேணி காக்கப்பட்டு வரும் நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அதோடு இந்த நிகழ்ச்சியின் போது சிறப்பு அஞ்சல் தரையும் வெளியீடு செய்யப்பட்டது வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கி தங்கும் வசதி கொண்ட பள்ளிகளில் தேர்வுக்கு உட்படாத வகுப்புகள் மீண்டும் திறக்கப்படும் மாணவர் தங்கும் விடுதியின் நிர்வாக செயல்முறையை கவனத்தில் கொண்டு அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மலேசிய கல்வி அமைச்சும் சுகாதார அமைச்சும் இணைந்து அதற்கான எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை வரைந்துள்ளன நடப்பில் உள்ள வழிகாட்டலில் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ள இந்த எஸ்ஓபி நடைமுறைக்கு அமைச்சர்கள் நிலையிலான சிறப்பு கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வரும் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து தங்கும் வசதி கொண்ட பள்ளிகளில் நான்காம் படிவம் மற்றும் முதல் தவணையில் பயிலும் ஆறாம் படிவம் மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு சென்று கல்வியை தொடர்வார்கள் என கல்வி அமைச்சு முடிவெடுத்துள்ளது அடுத்த ஆண்டு அரசாங்க தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள இம்மாணவர்களுக்கு போதிய அவகாசம் இருக்கும் இருப்பதை உறுதி செய்யவே அந்த வகுப்புகளுக்கான மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது தங்கும் வசதி கொண்ட பள்ளிகளின் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் படிவ மாணவர்கள் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரையில் வீட்டிலிருந்தே பாடங்களை பயில்வார்கள் இம்முடிவு அனைத்து வகை தங்கும் வசதி கொண்ட பள்ளிகளுக்கும் பொருந்தும் அதே சமயம் இம்மாத இறுதியில் குடும்பத்துடன் தியாக திருநாளை கொண்டாட மலாய் மாணவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பவும் கல்வி அமைச்சு அனுமதித்துள்ளது மலேசிய கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் புதிதாக அறுவர் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது தொற்றுக்கு இலக்கான அறுவரும் வெளிநாடுகளில் அந்த வைரஸ் பாதிப்புக்கு இலக்கானவர்கள் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் டாக்டர் நோர் ஈஷம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் தொற்று கண்டவர்களில் ஐவர் உள்நாட்டினர் என்றும் மற்றும் ஒருவர் நாட்டின் நிரந்தர குடியுரிமையை வைத்திருப்பவர் எனவும் டத்தோ டாக்டர் நோர் ஈஷாம் அப்துல்லா குறிப்பிட்டார் உள்நாட்டில் யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை இன்று பதிமூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் இதுவரை தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை எண்ணாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது மருத்துவமனைகளில் இன்னும் அறுபத்து மூன்று பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அவர்களில் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அதில் ஒருவருக்கு சுவாச கருவியின் உதவி தேவைப்படுகிறது இன்றும் புதிதாக உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை நாட்டில் மரண எண்ணிக்கை தொடர்ந்து நூற்று அசார் ஒன்றாக உள்ளது தேர்தல் ஆணையத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலகியிருப்பதை அவ்வாணையம் உறுதிப்படுத்தியது அவரது பதவி விலகல் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது டத்து அசஹார் அசிசான் ஹாரூனின் பதவி விலகலை பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ஏற்றுக்கொண்டார் தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவர் நியமிக்கப்படும் வரை தற்போதுள்ள துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி ஷாரும் தலைவர் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார் சேவை காலம் முடிவுற்ற முந்தைய தலைவர் தான் ஸ்ரீ முமான் ஹஷீம் அப்துல்லாவிற்கு பதிலாக டத்து அசார் அசிசன் ஹருண் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி தேர்தல் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் இதுவரை அவர் ஆற்றிய சேவைக்கு தேர்தல் ஆணையம் நன்றியை தெரிவித்துக் கொண்டது வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் மன்னோரா சுரங்கப்பாதைக்கு பாதைக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் நான்கு ஆவாஸ் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவுள்ளன அப்பகுதியை உட்படுத்தி நிகழும் சாலை விபத்துகளை குறைக்க அச்சாலையின் இரு வழியிலும் ஆவாஸ் கேமராக்கள் பொருத்தப்படும் என சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ ஷாருடின் அகாலி தெரிவித்தார் இதர ஆவாஸ் கேமராக்களின் கீழ் நூற்று பத்து கிலோமீட்டர் வேக கட்டுப்பாட்டில் செல்ல அனுமதி உண்டு எனினும் புதிதாக பொருத்தப்படவிருக்கும் இந்த நான்கு ஆவாஸ் கேமராக்களின் கீழ் வாகன ஓட்டிகள் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேக கட்டுப்பாட்டில் மட்டுமே பயணிக்க முடியும் தற்போது ஆவாஸ் கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டிய சாலை பகுதிகளை அடையாளம் காணும் நடவடிக்கை கட்டத்தில் உள்ளது பேரா இப்போ ஜலப்பாங்கில் செயல்படும் சாலை போக்குவரத்து துறையின் நெடுஞ்சாலை அமலாக்கப் பிரிவின் கட்டுப்பாட்டு நிலையத்தின் வாயிலாக இந்த ஆவாஸ் கேமராக்களின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படும் இந்த நிலையம் இம்மாதம் முதலாம் தேதி திறக்கப்பட்டது இந்நிலையத்திற்கு வருகை ஷஹாருடின் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார் இவ்வாண்டு இறுதியில் புதிதாக நான்கு ஆவாஸ் கேமராக்களை பொருத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை நெடுஞ்சாலைகளில் பொருத்தப்பட்ட இருபத்தி இரண்டு ஆவாஸ் கேமராக்கள் உட்பட நாடு தழுவிய நிலையில் மொத்தம் நாட்டு ஆவாஸ் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன தொழிலதிபர் டதோஸ்ரீ ஆர் ஆறுமுகம் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அரசியல்வாதி ஒருவர் உட்பட ஆறு ஆடவர்கள் பெட்ராலிங் ஜெயா மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்லாங்கூர் ஜலான் ராவாங் பெஸ்தரி ஜயா பகுதியில் அந்த தொழிலதிபரின் உடலை போலீசார் கண்டெடுத்தனர் ஐம்பத்தாறு வயது அசாரே ஷாரும் ஷாமி ஐம்பத்தி இரண்டு வயது முமது டுரை அப்துல்லா இருபத்தாறு வயது இஸ்மாயில் ஷேக் ஹசன் இருபத்தெட்டு வயது என் விக்னேஸ்வரர் நாற்பத்தி இரண்டு வயது வங்காளதேச ஆடவரான காசி நாஸ்ரோல் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இவர்களுடன் பதிமூன்றாவது பொது தேர்தலின் போது பதாங்காலி சட்டமன்ற தொகுதியில் அரசியல் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட டத்தோ கே ராமச்சந்திரனும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் இதர ஐவருடன் அவர் உடந்தையாக செயல்பட்டதாக நம்பப்படுகிறது ஐந்து கோடி சிங்கப்பூர் டாலரை பிணைப்பணமாக கோரும் நோக்கில் சொத்துடமை வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த ஐம்பத்தைந்து வயதான தொழிலதிபர் அதிபர் ஸ்ரீ ஆர் ஆறுமுகத்தை கடத்தியதாக அந்த அறுவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டத்தின் முப்பத்து நான்காவது பிரிவுடன் ஒரு சேர வாசிக்கப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு கடத்தல் சட்டத்தின் கீழ் மரண தண்டனை அல்லது ஆயுட்கால சிறை தண்டனையுடன் பெரும்படியையும் தண்டனையாக விதிக்க முடியும் இவ்வழக்கு மரண தண்டனையை உட்படுத்தி இருப்பதால் வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட அறுவரிடமிருந்து வாக்கு மூலம் பெறப்படும் மரபணு மாதிரியை பெறுவதற்கும் வழக்கை செவிமடுப்பதற்கும் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றம் நிர்ணயித்தது குதிரை பந்தய பூங்காவிற்கு அருகில் இருக்கும் கட்டுமான தளத்தில் அதிர்ச்சியூட்டும் வகையில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட எலும்புக்கூடு பல ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனதாக நம்பப்படும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முதியவருடையதாக இருக்கக்கூடும் என போலீஸ் சந்தேகிக்கிறது சம்பந்தப்பட்ட கட்டுமான தளத்தில் வேலை செய்யும் தொழிலாளியிடமிருந்து தகவல் பெறப்பட்டதை அடுத்து கே நைன் மோப்ப நாய் பிரிவைச் சேர்ந்த குழு ஒன்றும் அரச மலேசிய போலீஸ் படையின் தடையவியல் பிரிவு ரசாயன துறை பினாங்கு மருத்துவமனை ஆகியவற்றைச் சேர்ந்த பணியாளர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக திமோர்லாவூட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார் அந்த எலும்பு கூட்டுடன் தங்கும் விடுதி அறைக்குள் நுழைவதற்கு பயன்படுத்தப்படும் அட்டையும் கண்டெடுக்கப்பட்டது இவ்வேளையில் பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாத வாக்கில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் காணாமல் போன சம்பவத்தை ஏசிபி சோஃபியான் சந்தோங் சுட்டிக்காட்டினார் சம்பந்தப்பட்ட எலும்புக்கூடு உண்மையிலேயே காணாமல் போன அந்த முதியவருடையதா என்பதை கண்டறிய அவரது குடும்ப உறுப்பினர்களின் டிஎன்ஏ மரபணு மாதிரி பெறப்படும் மரபணு மாதிரியை பெற தமது தரப்பு ஆஸ்திரேலிய உயர் ஆணையத்துடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ளும் என ஏசிபி சோஃபியான் சந்தோங் குறிப்பிட்டார் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காரணமாக நாட்டின் அனைத்துலக எல்லை மூடப்பட்டிருப்பதால் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு யாருடையது என்பதை அடையாளம் காணும் நடவடிக்கை தாமதமடையலாம் புரோத்தோன் தேசிய கார் தயாரிப்பு நிறுவனத்தின் முப்பத்தைந்தாவது நிறைவாண்டை குறிக்கும் சிறப்பு கார் விற்பனைக்கு வந்துள்ளது தற்போதைக்கு நாடு முழுவதும் அந்த சிறப்பம்சத்தைக் கொண்ட ஆயிரத்து நூறு கார்கள் மட்டுமே வெளியீடு காண்கின்றன பிரத்யேக வண்ணமும் உள் வடிவமைப்பையும் தவிர்த்து இப்புதிய ரகக்காரில் என் நைன்டி ஃபைவ் ஏ ஃபில்டர் எனும் காற்றை தூய்மைப்படுத்தும் கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது இது காரில் இருக்கும் அபாயகர துகள்களை வெளியேற்ற அது உதவும் இந்த புதிய என் நைன்டி ஃபைவ் ஏ ஃபில்டர் கருவியில் உள்ள சில முக்கிய அம்சங்கள் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றில் இருந்து மீழ்வதற்கு உதவும் என நம்பப்படுவதாக புரோட்டோன் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் லீ சுன்ட்ரோங் தெரிவித்தார் customers. வரி தள்ளுபடி வழங்கப்படுவதற்கு முன் இந்த புதிய ரக புரோட்டோன்சாகா காரின் விலை முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூறு ரிங்கெட்டில் இருந்து தொடங்குகிறது புரோட்டோன்சாகா நிறுவனத்தின் முப்பத்தைந்தாவது நிறைவாண்டை குறிக்கும் சிறப்பு காரின் மெய்நிகர் வெளியீட்டு நிகழ்ச்சியில் டாக்டர் லீ சுன்ரோங் இவ்விவரங்களை தெரிவித்தார் காரின் பின்புறத்தை காபிக் கடையாக உருமாற்றியிருக்கும் மொஹமட் ஃபவுஸி அஸ்மேயின் புத்தாக்க திறன் மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது காப்பியை விரும்பிக் குடிப்பவர்கள் ஜோஹர்பாரூ பண்டார் உள்ள மொஹமட் ஃபவுஸியின் நடமாடும் காப்பி கடைக்கு சென்று வரலாம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தோட்டப்புற நிர்வாகியாக பணியாற்றிய அனுபவத்தைக் கொண்டிருக்கும் ஐம்பத்தி இரண்டு வயது மொமான் ஃபவுசி அஸ்மிக்கு சொந்தமாக காப்பி கடையை திறக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அப்போது வேலையை விட்ட அவர் பின்னர் முழு நேரமாக காப்பி கடை வியாபாரத்தில் ஈடுபட தொடங்கினார் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் காரின் பின்புறத்தில் காப்பி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விற்கும் நடவடிக்கைகள் மிகவும் பிரபலமானவை அதனை கண்டு இந்த மாறுபட்ட வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு தோன்றியதாக கூறுகின்றார் மொஹமட் ஃபவுசி நாள் ஒன்றுக்கு சுமார் ஐம்பது குவளை காப்பி விற்பனையாவதாக இவர் கூறுகிறார் தனது பன்னிரண்டு ஆண்டுகள் பழமையான காரை இருபத்தைந்தாயிரம் ரிங்கிட் செலவில் நடமாடும் காப்பி கடையாக இவர் மாற்றியமைத்தார் திங்கட்கிழமைகளை தவிர்த்து வாரத்தில் இதர நாட்களில் மக்கள் இவரது காப்பிக் கடையை நாடலாம் நான்கு பயணிகள் பெட்டிகளை கொண்ட புதிய இருபத்தி ஏழு ரயில்களை பிரசாரணா நிறுவனம் சேவைக்கு உட்படுத்த உள்ளது அந்த ரயில்கள் ஸ்லாங்கூர் கிளானா ஜெயாவை உட்படுத்திய எல்ஆர்டி பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் கட்டங்கட்டமாக அந்த புதிய ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என பிரசாரணா குழுமத் தலைவர் டத்தோஸ்ரீ தாஜுடீன் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் ரயில் சேவையை பயன்படுத்துபவர்கள் காத்திருக்கும் நேரத்தை மூன்று நிமிடங்களில் இருந்து இரு நிமிடங்களாக குறைக்கவும் அவர்கள் வசதியாக பயணிக்கவும் இந்த புதிய ரயில்கள் வழிவகுக்கும் என ஸ்ரீ தஜூர்டின் அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டார் கிளானா ஜயாவை உட்படுத்திய ரயில் பாதையை மக்கள் அதிகம் பயன்படுத்துவதால் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது அவசியமாகிறது மேலும் அதிகமானோர் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் புதிய ரயில்கள் பயன்படுத்தப்பட உள்ளன கில்லான் அப்புலாவ் இண்டா பகுதியில் ரயிலின் பாகங்களை பொருத்தும் பணிகளை பார்வையிட்ட பின் டத்தோஸ்ரீ தஜுடின் அப்துல் ரஹ்மான் செய்தியாளர்களிடம் பேசினார் விளக்கமும் குரல் முன்னூற்று நாற்பத்து ஐந்து மற்றும் தொடர்பாடு எவன்குள் பிற பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை பிறந்ததால் ஏற்படும் துன்பத்தை போக்க முயல்கின்ற துறவிகளுக்கு அவர்களின் உடம்பே மிகையான ஒன்றாக இருக்கும் போது அதற்கு மேலும் வேறு தொடர்பு எதற்காக என்கிறார் திருவள்ளுவர் ஜப்பானில் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காரணமாக பேஸ்பால் அரங்கில் பார்வையாளர்களுக்கு பதிலாக போட்டியாளர்களை உற்சாகமூட்ட ரோபோட் மனித இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன அந்த காட்சி தொகுப்புடன் விடைபெறுகிறேன் நாளை இரவு மணி ஏழு முப்பதுக்கே டிவி இரண்டிலும் மை ரிவியூ அலைவரிசை ஒன்று இரண்டு மூன்றிலும் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம் மீண்டும் சந்திப்போம்